சூதாட்டத்திற்கு தடை விதிக்க புதுவை அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 51வது GST கவுன்சில் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுவை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வணிகவரித்துறை ஆணையர் முகமது மன்சூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்டம், குதிரை பந்தயம், கேசினோ போன்றவைகளை லாட்டரி மற்றும் பெட்டிங் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்தி 28% வரி விதிப்பது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவை அரசானது ஆன்லைன் சூதாட்டம், குதிரை பந்தயம், கேசினோ போன்ற விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க கொள்கை முடிவு எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். அதே சமயத்தில் GST கவுன்சில் அவற்றை நடைமுறைப்படுத்த 28% வரி விதிக்க முடிவெடுத்துள்ளதை வரவேற்பதாக கூறினார். GST சட்டத்தில் வரி ஏய்ப்பு நடக்காத வகையில் கொண்டுவரப்பட உள்ள பல சட்ட திருத்தங்களுக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இப்பொருட்களின் மீது தெளிவான வரி விதிப்பு கொண்டுவர சூதாட்டம், குதிரை பந்தயம், கேசினோவுடன் கணிக்க முடியாத பந்தயம் என்ற வார்த்தையையும் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். விவாதத்தில் பங்கேற்ற மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் GST வரி விதிப்பிலும் நிர்வாகத்திலும் சீர்திருத்தத்தையும் எளிமையான நடைமுறையையும் கொண்டுவர வலியுறுத்தினர்.